நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். இந்த வேளையிலே திருமறையிலிருந்து ஆபகூக்கு இறைவாக்கினர் நூல் 3 பிரிவு திருவசனங்கள் 1 முதல் 18 வரை அடங்கிய பகுதியை தியானமாக சிந்திக்க முற்படுகின்ற வேளையிலே அந்த பகுதியினுடைய கடைசி 2 வசனங்கள், அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனிதராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி கூறுவேன். அபகூக்கு இறைவாக்கினர் இந்த செய்தியை சொல்லுகின்ற போது இது ஒரு பாடல், இது மீட்பிற்கான பாடல், இது நம்பிக்கையின் பாடல். இது கிமு 7 நூற்றாண்டிலே பாபிலோன் அரசர் நெபுகாத்நேச்சாருடைய காலத்திலே இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக யூத மக்கள் அதிகமாய் ஒடுக்கப்பட்டார்கள். அந்த ஒடுக்கப்பட்ட வரலாற்றை குறிக்கின்ற ஒரு பாடல். அதனூடாக கடவுள் மீட்பருளுகின்ற கடவுளாக இருக்கிறார், கடவுள் ஒருவரே மீட்பர் என்பதை அபகூக்கு ஒரு நற்செய்தியாக இந்த பாடல் வழியாக அதை வெளிப்படுத்துகின்றார். அநீதி செய்கின்றவர்கள் தழைத்து ஓங்குகிறார்கள், நீதி செய்கின்றவர்கள் நசுக்கப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே செழித்து ஓங்குகின்ற அந்த அநீதியாளர்களுடைய வாழ்வு, நசுக்கப்பட்டிருக்கின்ற எளிமையான மக்களுடைய வாழ்வும் அவருடைய நம்பிக்கையும் குறித்த இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. எத்தனை ஒடுக்குதல்கள் வந்தாலும், எத்தனை துன்புறுத்தல்கள் இருந்தாலும், கடவுள் என் மீட்பராக இருக்கிறார், நான் ஆண்டவரிலே வந்து மகிழ்ச்சி அடைவேன், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பராம் கடவுளில் மகிழ்ச்சி கூறுவேன் என்று சொல்லுகின்றார். தன்னுடைய உழைப்புகள், அதாவது தன்னுடைய ஆடு மாடு அத்திமரம் திராட்சை கொடிகள் ஒலிவு மரங்கள் வயல்வெளியிலே தானியங்கள் எதுவுமே இல்லாமல் போனாலும், வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு போகின்ற சூழலிலும் கூட நான் கடவுள் மீது நம்பிக்கையாயிருப்பேன், அவர் எனக்கு மீட்பருளுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே உறுதியாயிருக்கின்றார். ஆகவே நாம் வாழுகின்ற இந்த சூழல், இன்றைய காலகட்டம் என்பது விவசாயிகளுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் அதிகமாக இருக்கின்றது. விவசாயிகள் ஒடுக்கப்படுகிறார்கள். விவசாயிகள் ஒடுக்கப்படுவது என்பது ஏதோ விவசாயிகளுக்கு மட்டுமே நடைபெறுகின்ற அநீதி அல்ல, இந்த முழு மாநிலத்திற்குமான உணவு பண்ட பரிமாற்றத்திலே மிகப்பெரிய சீர்கேடு அடையப் போகிறது. உணவு பஞ்சம், உணவு தாழ்ச்சி ஏற்பட போகிறது. மக்கள் உணவில்லாமல் செழிப்பாக விளையக்கூடிய சூழல் இருந்தாலும், கடவுள் நல்ல மழையை கொடுத்திருந்த போதிலும் விவசாயிகள் துன்புறுத்தலுக்குள்ளாக இருக்கிறார்கள். இங்கே வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்பொழுது விவசாயிகள் போராட்டத்தில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் நிறைந்த சூழலிலே கடவுள் அநீதியாளர்களை அகற்றி போட்டு நீதியை நிலைநாட்டுவார், உணவு தாழ்ச்சியை அகற்றி போட்டு பாதுகாப்பை கட்டளையிடுவார். ஆகவே கடவுள் எல்லா விதமான ஒடுக்குதல்களிலும் இருந்து நம்மை விடுவித்து நமக்கு மீட்பருளி நமக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை அருள்வதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு விவசாயிகள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த போராட்டத்திலே கடவுள் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வெற்றி அருளவும், அதன் வழியாக அனைத்து மக்களுக்குமான உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படவும் நாம் அவர்களோடு இணைந்து நாம் மன்றாடுவோம், போராடுவோம், கடவுளத்திலே மன்றாடி அவர்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயிகளுடைய உழைப்பு அதற்கான கூலி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அனைத்து விதமான நிகழ்வுகளையும் மனதிலே வைத்து கடவுளத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து விவசாய குடும்பங்கள் நலமுடன் வாழவும், அவர்களுக்கான உரிமை
அவருடைய உழைப்புக்குண்டான அவர் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கான விலையை நிர்ணயம் செய்கின்ற உரிமையை விவசாயிகள் பெற்றுக்கொள்ள கடவுள் அவருடைய போராட்டங்களிலே அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு நம்மை நாம் ஒடுக்கப்படுகின்ற மக்களோடு விவசாயிகளோடு நம்மை அடையாளப்படுத்தி கொள்வோம். அப்பொழுது நமக்கான உணவு வானத்தின் மன்னாவாகிய மீட்பர் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு அருளப்படும். இந்த சிந்தனையோடு கடவுளத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நமக்கு மீட்பையும் வாழ்வையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் அருள்வாராக. கடவுள் தாமே இந்த திருவார்த்தையை நமக்கு ஆசீர்வாத தருவாராக. ஆமீன். கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆற்று நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, உணவு பாதுகாப்பை கட்டளையிடுகின்ற ஆண்டவர் நீர், நீரே இந்த உலகத்தினுடைய முதல் விவசாயியாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்தபடி நாங்கள் உம்மோடு கூட இணைந்து இந்த பண்படுத்தவும் இந்த உலகை இந்த மண்ணுலகை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் வேண்டிய பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறது. அதை முழு பணியாக ஏற்று செய்கின்ற விவசாய குடும்பங்களை நீர் ஆசிர்வதியும் பாதுகாத்தரிடும். உணவு பாதுகாப்பை கட்டளையிடும். அனைத்து விவசாய குடும்பங்களும் பாதுகாப்பாக இருக்க ஆண்டவர் அருள் செய்தரும். அவர்களை இந்த மனு குலத்திற்கு உணவு படைப்பாளர்களாகவும் ஆண்டவரே உயிரை பாதுகாக்கின்ற அந்த உன்னத பணியிலே அவர்களை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்து கொள்ளும். அனைத்து மக்களையும் காத்து கொள்ளும். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் நல்ல கடவுளே. ஆமீன். அனைத்து ஆற்று நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாக கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமை உள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் ஒரு ஐக்கியமும் வாழ்த்தினும் இன்றும் என்றும் எல்லா காலங்களும் மனைவியில் நீடித்த நிலை திறந்து வாழ்த்தி காப்பனவாக. ஆமீன்.